வணக்கம், கவி உலகத்துக்கு வருக. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ பண்ண போகிறேன். அது என்னன்னா, நான் இந்த செடிகளெல்லாம் எப்படி அதோடய விதைகளை எப்படி பயிர் செய்கிறேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ எங்களுக்கு வந்து குளிர்காலம், இந்த குளிர்காலம் முடிவடைகிற தருணம். இதுக்கப்புறம் எங்களுக்கு வசந்த காலம், ஸ்ப்ரிங், வசந்த காலம் வரப்போகுது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நாங்கள் இந்த விதைகளெல்லாம் வந்து பயிர் செய்வோம். இந்த விதைகளெல்லாம் நம்ம நேரடியாக வெளியே பயிர் செய்ய முடியாது. திடீர்னு எதிர்பார்க்காத சமயத்தில் பூஜ்ஜியத்துக்கு கீழே எங்களோட டெம்பரேச்சர் அது இறங்குனுச்சுன்னா இந்த விதையெல்லாம் அந்த ஒரு ராத்திரியிலேயே செத்து போயிடும். அதை தவிர்க்கிறதுக்காக நாம் என்ன செய்கிறோம், வீட்டுக்குள்ளேயே இந்த விதைகளெல்லாம் முதல்ல பயிர் செஞ்சு அதெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக அந்த செடியெல்லாம் பார்க்க நல்லா செழிப்பாக இருக்கான்னு பார்த்து அந்த மாதிரி நல்ல செடிகளை, செழிப்பான செடிகளை நம்ம வெளியே நட்டு வைப்போம். அது நான் இதுக்கு முன்னே எப்படி இந்த சீடெல்லாம் பண்ணேன்னா, இந்த கப், இந்த தண்ணி குடிக்கிற பிளாஸ்டிக் கப் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பின்னாடி துவாரம் போட்டுட்டு இதில் ஒரு பாதி கப் மண் போட்டு இதில் தான் நான் நிறையா நட்டு வச்சுருக்கேன். இது என்ன ஆகுனா நிறைய கப்ஸ் வந்துடும், எனக்கு இடம் இருக்காது வைக்கிறதுக்கு, இது கொஞ்சம் ஸ்பேஸ் எடுக்கும். ஸோ இதில் தான் நான் நட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி வந்து நான் கடைக்கு போனப்போ இந்த சீட் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி இந்த கிட் நான் பார்த்தேன். இது நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், பட் என்னன்னா ரொம்ப பெரிய ட்ரே வரும், அது வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இருக்காது. பட் இந்த வாட்டி ரொம்ப க்யூட்டாக எனக்கு இப்படி கிடச்சிது. இது ஃபர்ஸ்ட் டைம் நானும் பண்ண போகிறேன், உங்களுக்கும் நான் காமிக்கிறேன். பாருங்கள் இது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு, ட்ரை பண்ணலாமா? இதுதான் என்னுடைய விதைகளோட கலெக்ஷன். வித்தியாசமாக நான் வந்து வெள்ளை வெள்ளரிக்காய் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஆசையாக இருந்தது, வாங்கிட்டேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே. இது வந்து இந்த கிட் இப்போ என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பிரித்து எடுத்துடுவோம். இதில் என்ன போட்டிருக்குன்னா, இதில் தண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் சீட்ஸ் போட சொல்லி போட்டிருக்கு. வாங்க செஞ்சு பார்ப்போம். இதை முதல்ல எடுத்துடுவோம். இதில் இருந்து முதல்ல இதில் தண்ணி நிரப்ப போகிறோம். இதில் வந்து 1 இன்ச் தண்ணி விடுங்கன்னு போட்டிருக்கு. இது வந்து எல்லாம் மிதக்குது, நம்ம இது மிதக்காமல் பார்த்துப்போம். இப்போ நம்ம ஓரளவுக்கு தண்ணி இதில் இருக்குது, இது நல்லா மேலே வர வரைக்கும் இதை கொஞ்சம் மூடி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும். கொஞ்சம் நேரத்துக்கு இது நல்லா வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஹைட்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த சீட்ஸை இது உள்ளே போட போகிறோம், எட்டி போட போகிறோன்னு பார்க்கலாம். நான் இதை சாப்ஸ்டிக்கில் இல்லை ஏதாவது குட்டி ஸ்டிக் இருந்தால் நீங்கள் இது கொஞ்சம் இது பண்ணுங்கள். அப்படி பண்ணிவிட்டு இது உள்ள இந்த 2 சீடை நான் இது உள்ளே போடுறேன். இது வந்து ஓக்ராசி, நான் இது உள்ளே போடுறேன். 2 கொஞ்சம் அப்படி ஸ்பேஸ் விடலாம், ஏன்னா ரொம்ப மேலே மேலே போடக்கூடாது. ஓகே, விட்டுட்டேன். ஸோ இது வந்து அப்படியே கவர் பண்ணி வச்சிடுங்க. இது வந்து கத்திரி விதை, ரொம்ப குட்டியாக இருக்குது, ஆனால் கத்திரி பெரிய கத்திரியோட விதை. இதை வந்து இதுக்குள்ளே நம்ம போட போகிறோம். ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் நான் இதை தொட்டு இப்படி போடுறேன். சாப்ஸ்டிக் வேட்டாக இருக்கிறதுனால இதில் அழகாக ஒட்டிக்குது. ஸோ இது உள்ள இப்படி போட்டுடுங்க. போட்டிங்களா? சூப்பர். இப்போ இதை அப்படி மூடிடுவோம், இதில் லேஸாக அப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் சீட் போட்டுட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இங்கே நான் லேபிள் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு எது எந்த செடின்னு தெரியும். ஓகேவா? எஸ் வெயிட். இப்போ இதை மூடிட்டு 8 நாளுக்கு அப்புறம் இந்த செடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு வாங்க பார்ப்போம். இதில் நான் தாய் துளசி போட்டிருக்கேன். இது வந்து அந்த கண்டெய்னர் போட்டோம் இல்லைங்களா, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு. ஆனால் கொஞ்சம் செடி தான் வந்திருக்கு, இன்னும் நிறைய செடி தூங்கிக்கிட்டு தான் இருக்குது, மெதுவாக எழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து சூரியகாந்தி விதை போட்டிருக்கேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. 12 நாளுக்கு அப்புறம் இந்த செடி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம்.
பண்ணுவோம்.